வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பணம் சேருவதற்கான, செல்வம் சேருவதற்கான வீட்டில் ஒரு சில குறிப்புகள் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மெயினாக வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக செய்யணும். அப்படி செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயம் அதிர்ஷ்டம் தேடி வரும். ஏன்னா வெள்ளிக்கிழமைன்றதில் ஒரு பெரிய சூட்சமம் அடைஞ்சிருக்கு. அதை தான் இன்றைக்கி பதிவில் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ வாங்க என்னென்னு பார்ப்போம். பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பது ஒரு ஆன்மீக வழிபாட்டிற்கு உரிய நாளாக தான் பார்க்கப்படுது இல்லையா? வாரத்தின் மற்ற நாட்களில் பூஜை செய்யலனாலும் பரவாயில்லைங்க, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பலர் பேர் தங்களுடைய வீட்டில் பூஜை செய்வது வழக்கமாக இருக்கும். பல சிறப்புமிக்க வெள்ளிக்கிழமை அன்று எதையெல்லாம் செய்தால் நம்மிடம் அதிர்ஷ்டம் வந்து சேரும் என்பது தான் இந்த பதிவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். குபேர விளக்கு என்ற ஒரு விளக்கு கடையில் விற்கப்படுகிறது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தோறும் அது, ஓகேங்களா, வெள்ளிக்கிழமை தோறும் அதில் மற்ற தாதா திரியெல்லாம் விடக்கூடாதுங்க. இந்த பஞ்சு திரி இல்லைனா வந்து அந்த மாதிரி திரியெல்லாம் விடக்கூடாது. வாழைத்தண்டு திரியெல்லாம் இல்லை. வெள்ளிக்கிழமை தோறும் அதில் தாமரை திரை இட்டு விளக்கேற்று வந்தால் குபேரனின் அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதுவும் வந்து தாமரத்திரியில் தாங்க ஏற்றணும், அதை நோட் பண்ணிக்கோங்க. தாமரத்திரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய அன்பர்கள் கேட்டிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில் எங்கே கிடைக்கும்னு. தாமரத்திரி வந்து பொதுவாக எல்லா நாட்டு மருந்து கடைகளுமே கிடைக்குது. அப்படி கிடைக்காதுன்னா இந்த பூஜை சாமான்கள்லாம் விற்பாங்க இல்லையா, அந்த கடைகளில் கிடைக்கும். எங்கேயாச்சும் நீங்கள் கோவில்களுக்கு, பெரிய பெரிய கோவில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கே வீதிகளில் போட்டு விற்பாங்க. அங்கே வந்து தாமரத்திரிகள் ரொம்பவும் சீப்பான விலைக்கு அது கிடைக்கும். அங்கேயே நீங்கள் கூட தாமரத்திரி விதிகள் நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம், சரிங்களா? அடுத்து, சரி, தாமரத்திரி இருக்குது, இப்போது குபேர விளக்கு இருக்குது. இப்போ குபேர விளக்கு அப்போ வந்து நம்ம காலில் விளக்கேற்றிட்டா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அதுலேயும் ஒரு சூட்சமும் இருக்குது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வர சுக்கர ஓரையில் தாங்க தாமரை இதழ் கொண்ட மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து மகாலட்சுமி அஷ்டோத்திரம் கூறி வந்தால் மட்டுமே இந்த பயன் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் கண்டிப்பாக செல்வம் பெருகும், சரிங்களா? வெள்ளிக்கிழமில் வர சுக்கர ஓரன் பண்ணு பாருங்கள். ஓரை பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஓரை அப்படி உங்களுக்கு பார்க்க தெரியலைன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களுக்கான எண்ணிக்கைன்றதை நம்ம சொல்லுவோம். ஏன்னா ஓரைகள் சுப ஓரை, அந்த நிறைய ஓரைகள் இருக்குது இல்லையா, அதில் வந்து சுக்கர ஓரையில் தான் நீங்கள் இந்த விளக்கை ஏற்றணும். மகாலட்சுமி படத்தை வச்சுட்டு அந்த இடத்துல நம்ம குபேர விளக்கை ஏற்றி வச்சு தாமரையில் சுக்கர ஓரையில் விளக்கேற்றி மகாலட்சுமிக்கு அஷ்டோத்திரம் பாடுங்க. பாட முடியாதவங்க, மந்திரம் சொல்ல தெரியாதவங்க அஷ்டோத்திரத்தை யூடியூப் சேனல்லையோ இல்லை MP3 பாடல்கள்லையோ உங்கள் ஃபோன்லேயோ ப்ளே பண்ணிட்டு நீங்கள் வந்து அமைதியாக உட்காந்து மகாலட்சுமி கிட்ட வேண்டினால் கூட போதுமானது. அதுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பாடம் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சில பேருக்கு வந்து அந்த மந்திரங்கள் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியமாகவே இருக்கும் இல்லையா, அவங்க வந்து இந்த மாதிரி பண்ணலாம். மற்றபடி சொல்ல முடிஞ்சவங்க தயவுசெய்து மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை அந்த சமயத்தில் கூறுங்க. அது உங்களுக்கு வெகு வெகு நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? இது மட்டும் இல்லைங்க, வெள்ளிக்கிழமையில் இது ஒன்று செய்யுங்க. இது செஞ்சாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ஒரு பலன் கிடைக்கும். இது தவிர்த்து வெள்ளிக்கிழமையில் விரதம் இருங்க. வெள்ளிக்கிழமையில் விரதம் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 விசேஷமான ஒரு ஒரு விஷயம். தொடர்ந்து ஒருத்தவங்க வந்து வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைப்பற்றி வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து லட்சுமி, முருகன், சுக்கரன் இவங்க மூணு பேருடைய அருளும் வந்து உங்களுக்கு ஒரு சீர கிடைக்குங்க. இது எல்லாருக்கும் கிடச்சிடாது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருப்பவங்களுக்கு, தொடர்ந்து விரதம் இருப்பவங்களுக்கு கண்டிப்பாக அந்த அருள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது ரெண்டாவது டிப்ஸ். ஸோ இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா குபேர விளக்கு வந்து ஏற்றுறது, தாமரத்திரி போட்டு ஏற்றுறதோட சொல்லியிருக்கோம். இப்போ வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பதை பற்றி இந்த பதிவில் சொல்லியிருப்போம். ஸோ ஏன்னா விரதம் இருந்தால் என்ன அருள், யாரை வழிபடணும் அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா, யாரோட அருள் நமக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. இப்போ அதனால தான் இந்த விரதத்தோட ஸ்பெஷலாக சொன்னோம். அடுத்தது, வெள்ளிக்கிழமைகளில் மாலை வேளையில், ஓகேங்களா, சுத்தமான சாம்பிராணி கொண்டு வீடு முழுக்க புகை போடுங்க. அப்படி புகை போடுறதுனால என்ன ஆகும்னா, வீட்டில் இருக்க ஏதேனும் துர்சக்திகள் இருந்துச்சுன்னா, இல்லை கெட்ட சக்திகள், இல்லைன்னா வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜி சொல்லக்கூடிய எதுவாக இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான். ஸோ இப்போ இந்த எல்லாமே வந்து உங்கள் வீட்டை விட்டு விலகி ஓடிடும்.
சரிங்களா. அதோடு வீட்டில் இருந்த நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். இதை வந்து நீங்கள் ரொம்பவும் சிரமப்பட வேண்டாம். இந்த மூலிகை சாம்பிராணின்றது இப்போ கொஞ்சம் நிறைய கடைகளில் வந்துட ஆரம்பிச்சிருச்சு. அந்த அதுக்காக இந்த நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணின்னு சொல்லப்படுற இந்த சின்ன சின்னதாக அதெல்லாம் வாங்கிட்டு வராதிங்க. மூலிகை சாம்பிராணி சில மூலிகைகள் கொண்டு வெண்கடுகு போன்ற சில நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. அது வந்து கொஞ்சம் தேடி அலைஞ்சி அந்த கடையில் வாங்குங்க, வாங்கி அதை தூபம் காட்டுங்க. ஒவ்வொரு ரூம்லேயுமே வந்து ஒரு 5 நிமிஷம் ஆச்சு அந்த தூபம் இருக்கணுங்க. அப்போ தான் வீட்டுக்குள்ளே இருக்க அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் இல்லை. தூபம் காட்டும் போது இன்றி இடுக்கு எல்லாம் கீழே குனிஞ்சு மேலே குனிஞ்சு எல்லா இடத்துலையுமே காட்டுங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் அந்த சக்தி பரவும், சரிங்களா. அதன் மூலமாக இப்படி பண்ணுறது மூலிமா வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். அந்த வீட்டை சுற்றி எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக இருக்கும். இது வந்து மறுக்கவே முடியாத ஒரு ஒன்றுங்க. சரி, ஓகே. இப்போது 3 விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு. 1, ஃபஸ்ட்டு குபேர விளக்கு தாமரத்திரி. 2வது வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருப்பதை பற்றி பார்த்தோம். 3வது வந்து அந்த சாம்பிராணி போடுறதை பற்றி பார்த்தோம். இப்போ 4வது என்னென்னா அரச மரத்தடி இருக்கு இல்லையா, இந்த அரச மரம். அந்த கோவில்களில் நிறைய அரச மரத்தடியில் இருப்பாங்க. சில இல்லைன்னா அரச மரத்தடியில் விநாயகர் சிலத்தில் வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி விஷயம்னாலும் சரி, இல்லை அந்த மாதிரி அரச மரம் தனியாக இருந்த விநாயகர் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கோவிலில் இருக்க அரச மரத்தடியில் விநாயகர் இருந்தாலும் பரவாயில்ல. அந்த விநாயகருக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 11 தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் பணவரவு அதிகரிக்கும். இதே போல் அரச மரத்தை 11 முறை சுற்றி வருவதாலும் மிகவும் நல்லது உங்களுக்கு, சரிங்களா. மொத்தம் இப்போ எத்தனை குறிப்பு சொல்லியிருக்கோம், 5 குறிப்பு சொல்லியிருக்கோம். அதாவது அரச மரத்தடியில் இருக்க விநாயகருக்கு வந்து 11 தீபம் ஏற்பட்டுறது 4வது குறிப்பு. 5வது குறிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா அரச மரத்தை 11 முறை சுற்றி வலம் வருவது. உங்களுக்கு வந்து விளக்கு வந்து இப்போ ரொம்ப சின்ன சின்ன அகல் விளக்கு மண் விளக்குலாம் கிடைக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு 11 விளக்கு வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு போயிடுங்க. அது மிகவும் உங்களுக்கு நல்லது. எண்ணெய் திரி எல்லாமே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. அழகாக விநாயகரை சுற்றி இல்லையோ விநாயகருக்கு முன்னாடியோ ஒரு 11 விளக்கை ஏற்றிடுங்க. ஒவ்வொரு இல்லைனா லைனாக வச்சுட்டு ஒவ்வொரு சொத்துக்குமே வந்து ஒரு விளக்கை ஏற்றிட்டு போங்க. உங்களுக்கு இப்படி செஞ்சாலும் சரி தான், அப்படி செஞ்சாலும் சரி தான், ஆனால் மொத்தத்தில் 11 விளக்கை நீங்கள் கண்டிப்பாக ஏற்ற வேண்டும். ஓகே நண்பர்களே, இதுதான் இன்றைக்கி வந்து செல்வம் சேருவதற்கான பணம் வீட்டில் புழங்குவதற்கான ஒரு 5 டிப்ஸ், சரிங்களா. இது போல் நிறைய டிப்ஸ் மற்றும் பரிகாரங்கள் அடுத்தடுத்து நம்ம சேனலில் வர காத்துக்கிட்டுருக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாயா.